श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि भारद्वाज कुलाब्धिशीत किरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिम् रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मपरम् तदीय करुणा संप्राप्त सज्ञानकम् वंदे शांतिदमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः 18वां श्लोकं व्याख्यानम् वशीवदान्यो गुणवान् रजुशुचिर्मृदुर्दयालुर्मथुरस्थिरस्समः कृतीकृतज्ञस्त्वमसि स्वभावतः समस्तकल्याणगुणामृतोदधिः एन्बदाः श्लोकम् மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். வசீவதான்யஹ குணவான் ரிஜுஹ சுசிஹ மிருதுஹ தயாளுஹ மதுரஹ ஸ்திரஹ சமஹ கிருதி கிருதஜ்ஞஹ த்வம் அசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹ என்பதா பதச்சேத சகிதமாக ஸ்லோகம். மறுபடியும் ஸ்லோகத்தை இருக்கிறபடி வாசிக்கிறேன். வசீவதான்யோ குணவான் ரஜுசுசிர்மிருதுர்தயாளுர்மதுரஸ்திரஸ்ஸமஹ கிருதீகிருதஜ்ஞஸ்த்வமசி ஸ்வபாவதஃ சமஸ்தகல்யாணகுணாமிருதோததிஹ ஏவம் பகவதஃ பரத்வம் பிரபஞ்சிதம். இவ்வாறாக இதற்கு முன் ஸ்லோகத்தில் பராபரம் பிரம்மச தே விபூதயஹ என்று பிரம்மசப்தத்தினால் பரமாத்மாவை குறித்து, அதை பராத்பரம் என்ற சப்தத்தினால் அதற்கு முக்தாத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் என்பதாக விபின்ன அர்த்தங்களை சாதித்து, இவைகள் எல்லாம் உன்னுடைய மோக்ஷம் என்பதாக, இவைகள் எல்லாம் உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் என்று பரமாத்மாவினுடைய பரத்துவத்தை சாதித்தார். பரத்துவம் சொன்னதுக்கு பிறகு சௌலபியத்தை சொல்ல போறார். அனந்தரம் ஆபிகாமிக குணமுகேன அபிகமம் அபிகமன், அதாவது கிட்ட நெருங்கக்கூடிய குணங்கள். அனந்தரம் ஆபிகாமிக குணமுகேனு சாதிக்கிறார். அபிகமஹான நெருங்குதல், என்னதான் உயர்வாக இருந்தாலும் நெருங்க முடியாதவராக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அவர் அப்படிப்பட்டவர் சுவாமின், இப்படிப்பட்டவர் சுவாமின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்ரோச்சபிள் இல்லை, நெருங்க முடியாதவர் என்று சொன்னால் அது சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால் அவருடைய சௌலபியம், சுலபமாக அவர் கிடைக்கக்கூடிய தன்மையுடையவர், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியவர் என்பதுதான் சௌலபியம். ராமாவதாரத்தில் பரத்வமும் கிருஷ்ணாவதாரத்தில் சௌலபியமும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு தாத்பரியம் கிருஷ்ணாவதாரத்தில் பரத்வம் இல்லை என்றோ ராமாவதாரத்தில் சௌலபியம் இல்லை என்றோ அர்த்தமன்று. அதில் ராமாவதாரத்தில் பரத்வம் வெளிப்படையாக தெரிகிறது, கிருஷ்ணாவதாரத்தில் சௌலபியம் வெளிப்படையாக தெரிகிறது என்று சொல்லுவதில் தான் நோக்கே தவிர, எப்படி சத்துவம்னு சொன்னா சத்துவம் மிஸ்ர சத்துவம் தான் லோகத்துல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியாக சௌலபியம் இருக்கச்சியே கூட பெருமாளிடத்துல பரத்துவமும் சேர்ந்தே இருக்கும். பரத்துவத்தை காமிக்க வேண்டிய இடத்துல பரத்துவத்தை காமிப்பார், சௌலபியத்தை காமிக்க வேண்டிய இடத்துல சௌலபியத்தை காமிப்பார் பெருமாள். வசீகரண உபாயங்கள்ல அவைகள்லாம் பரத்துவமும் சில சமயத்துல தேவைப்படுறது, சில சமயத்துல சௌலபியம் தேவைப்படுறது. அந்த சௌலபிய குணங்களை இங்க கணக்கு பண்றார் என்பதாக தாத்பரியம். வசி வதான்யஹா குணவான் ரிஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதி கிருதஜ்ஞஹா என்பதான குணங்கள், இத்தனை குணங்களும் பகவானுடைய ஸ்வபாவசித்தமான சமஸ்த கல்யாண குணங்களுடன் திகழக்கூடியவர், இது முதலான அநேக குணங்கள் அவைகளுடன் கூடியவராக நீர் இருக்கிறீர். துவம் அசி ஸ்வபாவத்தகாயேவ, இயற்கையாகவே சமஸ்த கல்யாண குணங்களினுடைய ஒரு அமிர்தோததியாக, குணங்களே அமிர்தமாக இருக்கும் பொழுது அந்த அமிர்தத்தினுடைய சமுத்திரமாக நீர் விளங்குகிறீர் என்று பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில். 18வது ஸ்லோகத்தில்
அத அத்திர குணான், அதாவது இந்த இடத்துல வசின்னு ஆரம்பிக்கிறார். சௌலபியத்துக்கு முதல் குணம் வசி. அதுக்கு என்ன தாத்பரியம்னால், இல்லைன்னா இது தவிர இன்னொரு விதமா அவதாரிக்கையும் சொல்லலாம். எத்வா விபூத்தியானந்திய முக்தம் அத அத்திர குணானந்தியோக்தி. விபூத்தியினுடைய அனந்தத்துவத்தை சொன்னார், இப்பொழுது குணங்களுடைய அனந்தத்துவத்தை சொல்லுகிறார். விபூதி அனந்தமான விபூதி என்று முன் ஸ்லோகத்தில் கூறப்பட்டது. முன் ஸ்லோகமாகிற இதண்டம் அண்டாந்தர கோச்சரம் தசோத்தராணிய ஆவரணானி யானிச்ச குணாக பிரதானம் புருஷம் புருஷா பரம்பதம் பராத்பரம் பிரம்ம சதே விபூதையா என்று அவருடைய விபூதியினுடைய ஆனந்தியமானது சொல்லப்பட்டது. இப்பொழுது குணங்களுடைய ஆனந்தியமானது சொல்லப்படுகிறது என்று சுவாமி தேசிகன் இன்னொரு விதமாகவும் அவதாரிக்கை வைக்கலாம் இந்த ஸ்லோகத்திற்கு என்று கூறுகிறார். இப்ப வசின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ல போறார். வசஹா என்ன, வசஹான என்ன, பிரபுத்வம் ஆயத்தத்துவம் வா வசஹா, அவன் இவனுடைய வசத்தில் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவரிடத்தில் பிரபுத்வம் இருக்கிறது, அவரிடத்தில் ஒரு வஸ்துவை தன் கீழ் கொண்டு வரும் சாமர்த்தியம் இருக்கிறது என்பதுதான் வசஹா என்பதற்கு அர்த்தம். தத்வான், அந்த வசஹான்ற குணமானது அவரிடத்துல இருக்கிறதுனால வசி. நைகண்டு காலம் என்ன சொல்றா, நிகண்டுல வசஹான்றதுக்கு ஜனஸ்பிருகாயத்னேபி ஆயத்தத்துவ பிரபுத்வயோரிதி. வசஹான்ன ஜனஸ்பிருக அயத்னே அயத்னேஸ்வபி ஜனஸ்பிருகாயத்னேஸ்வபி ஆயத்தத்துவ பிரபுத்வயோகோன். அதாவது ஜனங்கள் தான் வந்து பிரயத்னப்படாமல் கூட தானே ஒரு வஸ்துவை தனக்கு ஆயத்தமாகவும் தன்னுடைய பிரபுத்துவத்திற்கு அந்தர்கதமாகவும் கொள்வதுதான் ஒரு வசஹா என்ற உயர்ந்த குணம். பிரபுத்துவம்னால் என்னன்னா, நான் உனக்கு பிரபு என்று சொல்லி ரக்ஷணங்களை பண்ணுவதான ஒரு சுபாவம். நான் தான் உனக்கு பிரபுன்னு சொல்லி சிரமப்படுத்துறதில்லை. அங்க பிரபுத்துவம்னா என்னன்னு சாதிக்கிற வசஹா ஜனஸ்பிருகாயத்னேஸ்வபி ஆயத்தத்துவ பிரபுத்வயோகோ. ஜனங்கள் தான் ஸ்பிருகைக்காக தான் ஆசைப்பட வேண்டும் என்று பிரயத்னம் இல்லாமல் இருக்கும் பொழுது கூட நீ என்னுடைய வன், நான் உனக்கு பிரபு என்று சொல்லி பெருமாளே ரக்ஷணம் பண்ணுவதற்கு பிரயத்னப்படுவதற்கு உபயோகமான குணம்தான் இந்த வசி வசஹா என்ற குணம். தத்ர பிரபுத்வார்த்தம் என்னன்னா, சர்வசிவசி சர்வசேஷானஹாம் ஜெகத்வசே வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்ய சச்சராச்சரம் இத்யாதிஷு பிரசித்தஹாம். இதான் பிரபுத்வம்ன்றது. சர்வசிய வசி சர்வசிய பிரபுன்னு அர்த்தம். சர்வசிய ஈசானஹா, அந்த ஈசானோ பூதபவ்யஸ்ய என்றும் சொல்லக்கூடியதான அந்த பிரபுத்வம் தான் அது. ஈசானஹான்னு சொல்லக்கூடியது ஈஷித்ருத்வம்னு சொல்றோம். அதெல்லாம் ஜெகத்தானது கிருஷ்ணஸ்ய வசே வர்த்ததே, கிருஷ்ணனுடைய வசத்தில் இருக்கிறது என்று பிரயோகம் பண்ணுகிறார். வசஹா வசே என்பதாக சப்தமி விபக்தியில ஜெகத் இதம் ஜெகதிதம் கிருஷ்ணஸ்ய வசே வர்த்ததே சச்சராச்சரம் இதம் ஜெகத் கிருஷ்ணஸ்ய வசே வர்த்ததே சச்சராச்சரம் இதம் ஜெகத் கிருஷ்ணஸ்ய வசே வர்த்ததே என்றால்தான் ஜெகத் வசே வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்ய சச்சராச்சரம் ஸ்லோக ரூபமா இருக்கு. இதம் ஜெகத் சச்சராச்சரம் ஜெகத் கிருஷ்ணஸ்ய வசே வர்த்ததேன்னு அன்மயம் பண்ணிக்கணும். ததா பூர்வஸ்லோகே புரோக்தம் பரிபிரிடத்வம் குணாந்தர விதானார்த்தம் அனூத்தியதே. அதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட பரிபிரிடத்வம்ன்ற குணமானது ராஜாவாக இருக்கும் தன்மை பரிபிரிடத்வம். குணாந்தர விதானார்த்தம் அனூத்தியதே, குணாந்தரங்களை சொல்றதுக்காக மறுபடியும் சொல்லப்படுகிறது என்று சாதிக்கிறார். இந்த பரிபிரிடத்துவம் தானே இந்த ஈசித்ருத்வம், அந்த பரிபிரிடத்துவம் தான் ஏற்கனவே சொல்லி ஆயிடுத்தேன்னா மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மற்ற குணங்களை விதானம் பண்றதுக்கு முதல்ல ஈசித்ருத்வம் இருக்கணும் அவருக்குன்றதுக்காக சொல்றது. குணாந்தர விதானார்த்தம் அனூத்தியத்தே, திருப்பி சொல்லப்படுகிறது என்று அர்த்தம். தஸ்மின் சதிஹி இந்த ஈஸ்வரத்துவம் என்று சொல்லக்கூடிய பிரபுத்வம் என்று சொல்லக்கூடிய வசத்துவம், அந்த வசித்துவம் இருந்தால்தான் பக்ஷியமான குணா பிரஷம் சோபந்தே, சொல்ல போகிற குணங்கள் மிகவும் சோபிக்கும். ஆயத்தத்வார்த்தே தூ சம்சிதாதீனத்தையா சௌலபியாதிசய கத்தியதே. இன்னொரு அர்த்தம் பிரபுத்வம்னு ஒரு அர்த்தம்,
ஆயத்தத்துவம் பிரபுத்துவம் ஆயத்தத்துவம் வான்னு சாதிச்சார் பாருங்க. புஸ்தகத்தை கையில வச்சுண்டு வாசிக்கணும், இதெல்லாம் கேட்கணும். ஆயத்தத்துவம்ன்ற அர்த்தத்துல சொல்ல போனால் சம்சிதாதீனத்தையா சௌலபியாதிசயா கத்தியதே, ஆசிரித்தாளுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய சௌலபியத்தன்மை என்ன, அதுதான் இந்த இடத்துல ஆயத்தத்து தயாரா இருக்கிறது என்ன. இவர் அவளுக்கு வசமா இல்ல அவர் அவளுக்கு இவர் வசமானு தெரியாத அளவுக்கு ததாயத்தி ததாயத்தமா இருக்கு, பக்தாயத்தமா இருக்கு, பக்தாளுக்கு தயாரா இருக்கிறது, காத்துன்னு இருக்கிறது. சம்ஸ்கிருத அதீனத்தையா அப்படின்னு அதான் சாதிக்கிற, இல்லைன்னா புனருக்தி வேற வரும். அது அந்த ஈசி திருத்தமும் ஆயத்தத்துவம்னா தன் கீழே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் சொன்னா மறுபடியும் ஈசி திருத்தமே அர்த்தம் ஆயிடும். இவர் மத்தவாளுக்கு ஆயத்தமா இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தயாரா இருக்காருன்னு. ஒரு ஆயத்த சப்தத்துக்கு நம்ம லௌகிகமா கூட உபயோகப்படும், ஆயத்தமா இருக்கார் அப்படின்னா என்ன தயாரா இருக்காருன்னு அர்த்தம், அது ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா ததாயத்த ஸ்திதினா அவருக்கு அதீனமான ஸ்திதின்ற அர்த்தத்துல, அதீனமான அர்த்தத்திலையும் நம்ம ஆயத்த சப்தத்தை உபயோகப்படுத்துறோம். இப்போ அதீனன்ற அர்த்தத்தை சொல்றார், சம்சிதாளுக்கு ஆசிதாளுக்கு அதீனமாக தானே ஆயிடுறார் அப்படின்றதுதான் சௌலபியம். அப்புறமா கிருஷ்ணாவதாரத்துல கோபஸ்திரீகளுக்கு அதீனமாக இருந்தார், அந்த சௌலபியம் எதாக ஸ்வயமேவ தானே சொல்றார் பெருமாள். ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதே தேஷு சாப்பியஹம் என்பதாக கீதா வசனத்தை இங்க உதாகரிக்கிறார். ஏ பஜந்தி துமாம் பக்தியா, யார் என்னை பக்தியால் பஜிக்கிறார்களோ என்னிடத்தில் அவர்கள், தேஷு சாப்பியஹம் அவர்களிடத்தில் நான், இவ்வாறாக மாற்றி மாற்றி இருக்கும் தன்மையானது இருக்கிறது, மாறி மாறி இருக்கும் தன்மையானது இருக்கிறது, நான் அவர்களிடத்திலும் அவர்கள் என்னிடத்திலும் இருக்கிறார்கள். ஏ பஜந்தி துமாம் பக்தியா, எவர்கள் எங்களை என்னை பக்தியுடன் நமஸ்கரிக்கிறார்களோ அணுகுகிறார்களோ சரணாகதி செய்கிறார்களோ அவர்களிடத்தில் நானும் என்னிடத்தில் அவர்களும் இருக்கிறார்கள். இமா உஸ்மமு நிஷா அர்து உல கிங்கரவு சமுபஸ்தித்தவு இதிச்சம், நாங்க ரெண்டு பேரும் கிங்கராளாக உங்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்வதற்காக வந்திருக்கிறோம் என்று ராம லக்ஷ்மணர்களும் அதே மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் சொல்லக்கூடிய விஷயமாக ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இமா உஸ்மமு நிஷா அர்து உல கிங்கரவு சமுபஸ்தித்தவு இதி பாண்டவதூதத்துவ பார்த்தசாரதித்வாதி விற்தாந்தாக பிரசித்த, பாண்டவதூதனாகவும் பார்த்தனுக்கு சாரதியாகவும் இருக்கிற விற்தாந்தங்கள் கூட அந்த ஆயத்தம்னு சொல்லக்கூடிய ஆசிரித்தாளுக்கு அதீனமாக இருக்கும் தன்மை என்றது சொல்லப்பட்டது. ஒன்னு ஈசி திருத்தம், இன்னொன்னு எல்லா ஈசி திருத்தத்துல கூட என்னன்னா எல்லாருக்கும் நான் தான் ஈசன், நான் காப்பாற்றுவதற்காகவே உள்ளேன் என்ற ஈசி திருத்தம் தானே தவிர நான் தான் உங்களுக்கெல்லாம் என் அதீனம்தான் நீங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அகங்காரத்துடன் கூடிய தன்மையானது அது அல்ல. மற்ற ஈசி திருத்துவம் என்றால் நான் உங்களை காப்பாற்ற வேண்டியவன், என்னுடையவைகள் நீங்கள், உடமையை காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று நினைக்கக்கூடிய கடமை என்று நினைக்கக்கூடியதான ஒரு சுபாவத்தை தான் அங்க ஈசி திருத்துவம் என்பதாகவும் சாதித்தார். பக்த பராதீனத்துவம் என்று சொல்லக்கூடிய சௌலபியத்தை மறுபடியும் சாதிக்கிறார் ஆயத்தத்துவம்ன்ற சப்தத்தினாலே. அதுவும் சேர்ந்து பாண்டவ தூத்த விற்த்தாந்தத்திலையும் பாண்டவர்களுக்கு தூத்தனாக பெருமாள் எழுறார், பார்த்தனுக்கு சாரதியாக பெருமாள் எழுறார். இந்த விற்த்தாந்தங்கள் எல்லாமும் இந்த சுவாதீனத்துவம் அதாவது பக்த பராதீனத்துவம் என்று சொல்லக்கூடிய ததாயத்தத்துவம் தத்துனா பாகவதாள், பாகவதாளுக்கு அதீனமாக இருக்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய சௌலபியமானது வெளிப்படுகிறது என்று தாத்பரியம். வதான்யஹா என்பதாக அடுத்த திருநாமம் வசி வதான்யஹா என்று, வதான்யஹான்றதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். என்ன தாத்பரியம்னால் அமரகோஷத்துல இந்த வதான்ய சப்தமானது வருது. வதான்யஹா என்றால் அந்யத்வத அந்யத்வத, இன்ன என்ன வேணும் இன்ன என்ன வேணும்னு கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஸ்தூல லக்ஷஹா, ஸ்தூல லக்ஷஹான்னு இன்னொரு சப்தமும் சொல்றது. ஸ்தூலம் லக்ஷயதி, நிறைய எடுத்து பக்தாளுக்கு கொடுக்கணும்னே வச்சிருக்கிறவர் எப்பப்பாரு சேவிங்ஸ் எதுக்குடானா, சேவிங்ஸ் வந்து பக்தாளுக்கு கொடுக்கறதுக்குன்னே யாருன்னு இருக்கோ. ஸ்தூலமா ஸ்தூலம் லக்ஷயதி,
நிறைய தனத்தை எடுத்து பக்தர்களுக்காக என்று யார் வைக்கிறார்களோ அவர்கள்தான் வதான்ய சப்தத்தினாலும் சொல்லப்படுகிறார்கள். ஸ்தூல லக்ஷா ஸ்தூல லக்ஷை கட்டாட்சைகின்னு சாதிக்கிறார் பாருங்க சுவாமி தேசிகன். ஸ்தூல லக்ஷைகி அதாவது தாயார் நிறைய கொடுக்கணும்னுட்டு கட்டாட்சத்தை தன்னுடைய கட்டாட்சத்தினாலேயே நிறைய கொடுக்கிறாள்ன்ற அர்த்தத்தை வதான்யத்தையே சொல்றார். அந்த வதான்யான்ற குணமானது என்னதுனா இன்னொரு அர்த்தமும் சாதிக்கிறார். பிரிய வாக்தானசீலச்ச வதான்யா நிறைய கொடுக்கிறவர் மட்டும் வதான்யர் இல்ல. இததான் வதான்யான்ற சப்தத்தை தான் பூய பிரியமிதி கிந்தே பூய பிரியமதிகளவக்ரா விபாசின்றதுனால இன்னும் என்னமா உனக்கு பிரியம் மாதா தேவி துவசி பகவான் வாசுதேவ பிதாமி ஜாத்தஸ்தோம் ஜனனிவையோர் ஏகலட்சம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகேரப்பி அதா கிந்தே பூய பிரியம்னு கேட்கிறார். இன்னும் என்ன வேணும் வதான்யத்து அததான் அந்த வதான்ய சப்தத்தனுடைய அர்த்தத்தை தான் சுவாமி தேசிகன் அற்புதமாக மாதா தேவின்ற ஸ்லோகத்திலே காமிக்கிறதாக தோன்றது. பிரிய வாக்தான சீலச்ச வதான்ய பரிகீர்த்திதா அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும்ன்றவர் மட்டும் வதான்யர்ல பிரியமான வாக்கு அத்தமா பேசக்கூடியவரையும் வதான்யா என்று வதனமேவ சீலம் கதனமேவ சீலம் வதனம் கதனம் வா அதாவது வதான்யா என்ன நிறைய பேசக்கூடியவர் சகஜமாக பழகக்கூடியவர் இனிமையாக பேசக்கூடியவர் ராமோ திருநாபிபாஷத்தேன்னு ஒரு ரெண்டு தடவை சொல்ல மாட்டார் ராமர் ஒரு தடவை சொல்லிட்டாலே பண்ணிடுவார். அதுதானே பிரிய வாக்தான சீலத்துவம். பிரிய மகர்ஷி அதுவும் வந்து மகர்ஷிகளுக்கு அதுவும் பிராமணானாம் விசேஷதா பிராமணேபியோ விசேஷத்தான் அதுவும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நராமோ ராமோத்விர் நாபிபாஷத்தை ரெண்டு தடவை அவர் சொல்ல ஒகே மாட்டே அப்படின்ற அந்த மாதிரி சொன்னாக்க சொன்னபடி நடந்துக்கிறது அதுவும் பிரிய வாக்தான சீலத்துவம் தான். பிரியமான வெறுமை சில பேர் என்ன பண்ணுவா வாச்சா ரொம்ப பிரியமா இருந்துருவா செயல்ல இருக்க மாட்டார். அப்படி இல்லாம செயல்லையும் இருக்கிறவர் பிரியமாகவும் பேசக்கூடியவர் வதான்யாயின் அர்த்திஷு பிரியவாதித்வம் கேட்கிற வாழ்டத்துல சதுர்விதாம பஜந்தேமாம் ஜனா சுகுதி அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜானீச்ச பரத ரிஷபன்னு சொல்லிட்டு உதாரா சர்வையே வைத்தேன்னு சாதிக்கிறார். எல்லாரும் ஏன் உத்தமமா தான் நினைக்கிறார் ஏதோ பிச்சை எடுக்க வந்துட்டான்ற பாவனையே கிடையாது அவரிடத்துல. அதனால்தான் கேட்டா யாருண்ட கேட்கணும்னா பெருமாளிடத்துலதான் கேட்கணும்னு வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அதனுடைய காரணம் இதுதான் அர்த்திஷு பிரியவாதித்வம் கேட்கிற வாழ்டத்துல பிரியமா பேசக்கூடியவர். அவன் வந்து பிச்சை தானே எடுக்கிறான் அவன்டோட என்ன பேச்சு அப்படின்னு மனுஷ புத்தி தான் காரியம் பண்ணுமே தவிர பகவத் புத்தி காரியம் பண்ணாது. அதனால அர்த்திஷு பிரியவாதித்வம் அதனாலதான் அவர் என்ன பண்றார் ஆர்த்தனா இருந்தாலும் பீடித்தனா இருந்தாலும் ஜிக்யாசுவா இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஞானேச்சுவா இருந்தாலும் வேணும் தனம் தான் வேணும்னு போய் பெருமாளிடத்துல நிக்கிறவரா இருந்தாலும் ஞானத்தை வேணும்னு ஞானியாக இருந்தாலும் பெருமாள் எல்லாரையும் உதாரா சர்வைய வைத்த எல்லாரும் நல்ல மனிதர்கள் தாராளமான மனதை உடையவர்கள் சொல்றார். அதுல ஜானித்வாத்மேவமேவத்தம்னு விசேஷமா ஜானிய கொண்டாடுற ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் என்று ஒருத்தரே எல்லாருடைய பகூனாம் காமான் விததாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வதான்யத்துவம் எதை வேணாலும் கேட்கறதெல்லாம் கொடுக்கிற தன்மை ஏதத்யேவாட்சரம் ஞாத்வா யோ எதிச்சதி தஸ்ய தத்து இத்தியாதி சூத்தம். இந்த பிரம்மத்தை தியானம் பண்ணி யார் எதை ஆசைப்படுறாலோ அவனுக்கு அது ஆயிடுறது அவனுக்கு அது கிடைக்கிறது. ஏதத்யேவ அக்ஷரம் ஞாத்வா இந்த அக்ஷரம்னு சொல்லக்கூடிய பரமாத்மா வை எப்பொழுதும் க்ஷரம் இல்லாத க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதேன்னு அக்ஷர சப்தத்தினால அங்க ஜீவாத்மா சொல்லப்பட்டது. இந்த இடத்துல அக்ஷர சப்தத்தினால பரமாத்மா ஏதத்யேவ அக்ஷரம் ஞாத்வா யோ எதிச்சதி இந்த பரமாத்மாவை தெரிந்து கொண்ட பிறகு யார் எதை ஆசைப்படுகிறானோ அது அவனுக்கு என்று சொல்லக்கூடியதான வாக்கியங்களில் இப்படிப்பட்ட இந்த வதான்யத்தை தான் சொல்லப்பெற்றது என்று சாதிக்கிறார் இந்த வாக்கியத்தினர். நாரதஸ்ய புண்டரீகம் பிரத்யா நாரதன் புண்டரீகனை பார்த்து சொல்லும் வசனம் தஸ்மா துவமபி விப்ரேந்திர நாராயண பரோபவ ததன்ய கோ மகோதாரஹா பிரார்த்திதம் தாதுமீஸ்வரஹா. நாரதன் புண்டரீகனை பார்த்து சொல்லுகிறார் நான் எப்படி நாராயண சப்தத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அந்த மாதிரியாக நீயும் ஹே விப்ரேந்திர பிராமண சிரேஷ்ட தஸ்மாத் தொமபி நான் எந்த காரணத்தினால் நாராயண சப்தத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே நாரதோ நாசயன்னேதி நிருணாம் அஜானஜம் தமஹா நாராயணன் சப்தத்தை சொல்லிண்டு எல்லாருடைய அஜானத்தையும் போக்கடிக்கிறேனோ அதே மாதிரி நீயும் விப்ரேந்திர பிராமண சிரேஷ்ட அதே மாதிரி இரு நாராயண பரனாக இரு அவனை காட்டிலும் வேறு எவனொருவன் மகோதாரனாக இருக்கிறான்
பிரார்த்தித்தமான வஸ்துவை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவனாக எவனொருவன் இருக்கிறான் அவனை தவிர எவனும் இல்லை என்ற அர்த்தத்தில் உக்தம் ச ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல விஷ்ணு தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு சகல பல பிரதோஹி விஷ்ணு ரிதி எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவர் அல்லவா விஷ்ணு என்று அதற்கு ஒரு அற்புதமான உதாரணத்தை எடுக்கிறார் ரத்ன பர்வதம் அருஹிய யதா ரத்னம் நரோ முனே ரத்ன பர்வதத்தில் சென்று எவ்வளவு ரத்னம் வேண்டுமென்றாலும் எப்படி ஒரு மனிதன் எடுத்துக் கொள்ளுவானோ சத்வானு ரூபமாதத்தே அவனுடைய பலம் அவனுக்கு எவ்வளவு சத்துவம் இருக்கோ அவ்வளோ பலம் இருக்கோ அவ்வளோ எடுத்துப்பான் என்னால இவ்வளவுதான் தூக்க முடியும்ன்ற நிலைமை வரையில் எடுத்துப்பானோ அந்த மாதிரி ததா கிருஷ்ணான் மனோரதா அப்படி கிருஷ்ணரிடத்திலிருந்து எல்லா விதமான மனோரதங்களையும் ரத்ன பர்வதத்திலிருந்து எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு அற்புதமான பஜன் இதுவும் விஷ்ணு தர்மம் தான் ரத்ன பர்வதமாருஹிய யதா ரத்னம் நரோமுனி சத்வானுரூப மாதத்தே யதா சத்வானுரூப மாதத்தேன்னு சேர்த்துக்கணும் எப்படி சத்வானுரூபம் தன்னுடைய பலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மூட்டை தூக்க முடியும்னா ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை தூக்க முடியும்னா ரெண்டு மூட்டை அப்படி எடுத்துப்பானோ ததா அப்படியே கிருஷ்ணான் மனோரதான் கிருஷ்ணரிடமிருந்து தன்னுடைய மனோரதங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி கொள்ளலாம் என்று ஸ்லோகம் சொல்றது பிரமாண வச்சனம் இதிகாசோத்தமமான இதிகாசத்திலே சிரேஷ்டமான மகாபாரதத்துல யதா கல்பத்ருமாத் சர்வம் பிராப்யதே மானசேப்சிதம் ததா சம்பிராப்யதே விஷ்ணோரபி சியாத் துர்லபம் த்விஜ என்பதாக எப்படியான கல்பத்ருமத்தின் போய் எல்லாத்தையும் பிரார்த்திச்சு மனசாய்சித்தத்தை மனசால ஆசைப்படுற எல்லா வஸ்துவையும் அடைகிறானோ ததா விஷ்ணோ சம்பிராப்யதே துர்லபமான வஸ்துக்கள் கூட ஹே பிராமணோத்தம விஷ்ணுவிடமிருந்து நம்மளுக்கு கிடைக்காத வஸ்துக்களை கூட அடையலாம் ஸ்வயமப்யாஹா பெருமாளே சாதிக்கிறார் அஸ்வமேத சகஸ்ராணாம் சகஸ்ரம் யஸ் சமாசரேத் நாசௌ பதம் அவாப்னோதி மத் பக்தை யதவாப்யதே என்னுடைய பக்தனாக இருப்பவன் ஒருவன் எதை என்னிடமிருந்து அடைகிறானோ அவன் 1000 அஸ்வமேதம் பண்ணி கூட எந்த ஒரு விஷயத்தை அடைய முடியாதோ அந்த பதத்தை என்னிடமிருந்து அடைகிறான் என்று பகவானே சாதிக்கிறார் இப்படியாக மோட்சத்தையே கொடுக்கிறார்னு தாத்பரியம் அஸ்வமேத சகஸ்ரம் பண்ணி அஸ்வமேத சகஸ்ரத்தினுடைய சகஸ்ரம் பண்ணி லட்ச பரிமிதமான அஸ்வமேதம் பண்ணி எதை ஒன்றை அடைவானோ அது எதை ஒன்றை அடைய முடியாதோ அப்படிப்பட்ட மோட்சத்தை மத் பக்தை என்னுடைய பக்தர்களால் அது அந்த மோட்சமானது அடையப்படுகிறது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல அஸ்வமேத சகஸ்ரானாம் சகஸ்ரம் யஸ் சமாசரேத் நாசௌ பதம் அவாப்னோதி மத் பக்தை யதவாப்யதே என்பதாக இப்படியாக வதான்ய சப்தத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி செய்து கொண்டு வசி வதான்யஹா குணவான் என்ற அடுத்த சப்தத்தை நோக்கி செல்லுகிறார் சுவாமி தேசிகன் குணசப்தா அத்ர குணசாமான்யபரஹான் இந்த இடத்துல இருக்கிற குணசப்தமானது எல்லா குணங்களையும் சொல்லக்கூடியதுதான் குண விசேஷ மத்திய படித்தத்வாத் என குணங்கள் நடுவில் குணவான் ஒரு சப்தம் சொன்னாக்க அது எல்லா குணங்களையும் தான் சொல்லும் சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி இது நிகமனேன சரித்தார்த்தத்வாச்ச அது அப்பதான் எல்லா குணங்களையும் உடையவன் எல்லா குணங்களுக்கும் ஒரு பெரிய அமிர்த சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடியவன் பின்னாடியும் சொல்ல போறார் அதனால இந்த இடத்துலயே குணசப்தத்துக்கு அந்த மாதிரி அர்த்தம் சொன்னால்தான் அதுவும் சரியாகும் அப்பிரதான விஷயத்துவம் பாரிபாஷிக குணபரத்துவம் சத்வாதி குண விசேஷார்த்தத்துவம் சாத்திர அசங்கத்தம் அயுக்தம் ச அதாவது அப்பிரதான விஷயத்துவம் குணசப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அனிம்பார்ட்டன்ட்னு ஒரு அர்த்தம் இருக்கு குண கவுனஹான்ற பதங்கள்லாம் அப்படிதான் பிரயோகம் பண்றோம் ஏன்னா கவுன பிரயோகம்னா அமுக்கிய பிரயோகம்னு அர்த்தம் அப்பிரதான பிரயோகம்னு அர்த்தம் ஏன்னா அந்த அந்த மாதிரி கவுனம்னு சொல்றோம் கவுனம் முக்கியம்னு ஆப்போசிட் வேர்டு கவுனம்னாக்க அனிம்பார்ட்டன்ட் முக்கியம்னா இம்பார்ட்டன்ட் அந்த அர்த்தம் இங்கே எடுத்துக்க கூடாது குணவான்றதுனால அதுவா பாரிபாஷிக குணம் பாரிபாஷிக குணம்னா லோகசித்தமான ஏதோ பரிபாஷா சித்தமான குணம் அதெல்லாம் இங்க தாத்பரியம் இல்லை அதுவா சத்வாதி குணங்கள் சத்வரஜ்தமஸ்ன்ற குணங்கள் அதுவும் இங்க விவக்சிதமே ஏன்னா பிரகிருத அசங்கதம் அதனால அதெல்லாம் அயுக்தம் அதெல்லாம் நாட் அப்ரோப்ரியேட் அப்படின்னு சாதிச்சுட்டு அதா உச்சிதா கஷ்டித் குண விசேஷா திரு விவக்சிதா அதனால ஏதோ ஒரு குண விசேஷம் தான் இந்த இடத்துல விவக்சிதம் அது குணசாமானிய பரம் இல்லை சாதா அப்படின்னு முதல்ல குணசாமானிய பரம்னு சொல்லிட்டேன் நான் டவுட்டா இருக்கு குணசப்தா அத்தனை குணசாமானிய பரஹா குணசப்தமானது இந்த இடத்துல எல்லா குணங்களையும் சொல்றதா அர்த்தமாகாது
அப்படி சொன்னாக்க சமஸ்த கல்யாண குணாமிர்தோதீன்னு பின்னாடி சொன்னது வந்து புனருக்தி ஆயிடும்னு தாத்பரியம். அது மட்டும் இல்லாம அங்கேயே சமஸ்த கல்யாண குணாமிர்தோதீன்னு சொல்லி முடிச்சுக்கிறதுக்கு இப்ப ஒரு தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால இது விசேஷ குணத்தை தான் சொல்றது, ஏதோ ஒரு பர்டிகுலர் குணத்தை சொல்றதுக்கு தான் இந்த சப்தம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, புண்ணியத்தை இத்தி குணஹா அபியசனீயா அனுகூலத்தமத்துவேன சீலனியா இத்தியா. புண்ணியத்தை இத்தி குணஹா, திருப்பி திருப்பி நாம அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஒரு குணத்தை தான் இது சொல்றது. புண்ணியத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவைன்னு அநேக தடவைகள் நாம் அந்த பெருமாளுடைய குணத்தை எண்ண வேண்டும், அபியாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல புண்ணியத்தை இத்தி குணஹா. அதை காட்டிலும் நாலு குணம், நாலு மடங்கு அதிகம், மடங்குன்னு சொல்றோம், நாலு குணம் அதிகம், அஞ்சு குணம் அதிகம், திரிகுணம் அதிகம் அப்படின்லாம் பிரயோகங்கள் இருக்கு. சஹசிரகுணம் உத்ஸ்ரேஷ்டம் ஆதத்தேகி ரசம் ரவிஹின்னு மகாகவி பிரயோகம், ஆயிரம் மடங்கு திருப்பி கொடுக்கறதுக்காக ஜலத்தை சமுத்திரத்திலேருந்து எடுத்துக்கிறான் சூரியன் அப்படின்னு பிரயோகங்கள் இருக்கு பாருங்க. குணம்ன்ற சப்தம் புண்ணியத்தை தி குணஹா அபியசனீயா, அதை காட்டிலும் பல மடங்கு, அதாவது பல மடங்கு நம்ம அபியாசம் பண்ணணும் பெருமாளே, அந்த மாதிரி ஏதோ ஒரு குணத்தை தான் இது சொல்றது. அத அது என்னதுன்னா, அனுகூலதமத்வேன சீலனீயா, பெருமாள் நமக்கு எப்பவும் அனுகூலமாக இருப்பவர் என்ற ஒரு குணத்தை நாம எப்பவும் யோசிச்சுட்டே இருக்கணும், தியானம் பண்ணிட்டே இருக்கணும். ஈதிருஷத்வம் ச சௌசீல்யஸ்ய குணாந்தரே குணாந்தரேப்ய சமதிகம். இப்படிப்பட்ட குணமானது சௌசீல்யத்தை காட்டிலும் சௌசீல்யஸ்ய குணாந்தரேபியா சமதிகம் ஈதிருஷத்வம். இந்த இப்படிப்பட்ட ஒரு சௌசீல்யமானது எத்தனையோ, இதெல்லாம் சௌசீல்யம் தானே கடைசியில, என்ன சௌலபியம் தானே, அந்த சௌலபியத்துக்காக தானே இதெல்லாம் வந்திருக்கு. அதுல மற்ற குணங்களை காட்டிலும் உசந்தது இந்த சௌசீல்யம் குணம். இதன் மகதா மந்தை, இந்த சௌசீல்யம்னா என்ன அப்படின்னா, இந்த சௌசீல்யம் தான் நம்ம நம்மளுக்கு அனுகூலமான ஒரு குணம், அதை தான் நம்ம அடிக்கடி அசகு ஸ்மரணம் பண்ணணும். அது என்ன குணம்னா சௌசீல்யம்ன்ற விசேஷ குணம்னு தாத்பரியம். அது என்ன சௌசீல்யம்னால், பெரியவாளா சின்னவாளான்னு பார்க்காம மகதா மந்தை ச மகான்களா இருக்கட்டும் மந்த புத்திகளா இருக்கட்டும் அவர்களுடன் நிரந்தர சம்ஸ்லேஷ சுவாவத்தம், துளி கூட இடைவெளி இல்லாமல் அவர்களுடன் பழகக்கூடிய ஒரு தன்மை. இவன் நம்ம லோகத்தில் இருக்குவாதான் இன்னொத்தனை இவன் மட்டமானவன் என்று ஒதுக்கிறோம், இவன் உயர்ந்தவன் என்று ஒதுக்கிறோம். அது அவளுடைய அந்த சுவாவங்களை வச்சு அமையிறது. வஸ்துதா யாரும் யாருக்கும் விரோதிகள் இல்லை, ஆனால் அவளுடைய சில சுவாவம் நம்மளுக்கு பிடிக்காததுனால அவளை தூர வச்சுடுறோம். ஆனால் அந்த மாதிரியான தூரப்படுத்துறது கூட இல்லாதவர் யாருன்னா நிரந்தர சம் நிரந்தரம்னா இடைவெளி, நிரந்தரம்னா இடைவெளி இல்லாமல் அர்த்தத்தில் நீன்ற இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்திருக்கு, இந்த உபசர்க்கம் வந்திருக்கு. நிரந்தர சம்ஸ்லேஷ சுவாவத்துவம், நிரந்தரமான ஒரு சம்ஸ்லேஷத்தையே சுவாவமா, அதாவது சேர்ந்து இருக்கும் தம்பி எல்லாருடைய குகனோட சக்கியம் பண்ணிக்கிறார் பாருங்க. அப்புறம் வந்து அந்த சபரி கொடுத்த பழத்தை சாப்பிட்றாரு பாருங்க, வாங்கி இதெல்லாம் என்னடான்னா அந்த சௌசீல்யம். ததே தத்து குஹை சபரி அவரே சாதிக்கிறார். அடையணுமோ உதாரணத்துக்கு தான் சொன்னேன், கவனிக்கலாரு. ததே தத் குஹை சபரி கோபாலாதி விற்தாந்தேஷு பிரசித்தம். இந்த குணமானது குஹன் என்ன, சபரி என்ன, கோபாலகாலோட பழகின விதம் என்ன, இதுலேருந்து தெரியறது. எல்லாரோடையும் உட்காந்துட்டு ஊழ்காய வச்சுட்டு பழைய சாப்பிட்டு இருந்தார் பாருங்கோ, தற்பலான் அங்குலீஷு அப்படின்னு வர்ணிக்கிறார் பாருங்க பாகவதத்துல. அந்த மாதிரி சுவாவம், அடுத்த சுவாவத்துக்கு போறார், அடுத்த குணத்துக்கு போறார். ரிஜுஹு, ஆஹா அற்புதமான குணம், இதுதான் லோகத்துல மனுஷாளிடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா கிடைக்கிறது இல்லை. ரிஜுஹு அப்படின்னா நேர்மை, சொன்ன சொல் தவறாமல் இருப்பது நேர்மை. அப்படின்னு இத்தனை வந்து நீர்மையை சொன்னார், இப்ப நேர்மையை சொல்றார் அப்படின்னு ஒரு ஒண்ணு தமிழ் தமிழ்படி அவதாரிக்க பண்ணலாம். இப்போ சௌலபியம்ன்றது ஒரு நீர்மை, இந்நீர்மை இது அப்படின்னு ஆழ்வாரும் நீர்மையை பத்தி சொல்றாரு. என் நீர்மை கண்டிறங்கி இது தகாதென்னாது என் நீலமுகில் வண்ணர்க்கு என் சொல்லியாம் சொல்லுகிறேன் நன்னீர்மை இனியவர்கள் அப்படின்னு அந்த பாசுரத்துல நீர்மைன்ற அந்த குணம் அது. இப்ப ரிஜுகுன்னா என்னன்னா, ஆசிரிதேஷு மனோபாக்காயவர்த்தீனாமேகரூபதையா கௌட்டில்யரஹிதாம். லோகத்தில் சாதாரணமாக கபட்டிகள் எப்படி விவகரிப்பாளோ அப்படி விவகரிக்காமல்
உள்ளபடி விவகரித்தார். கௌடில்ய ரஹிதஹா, கௌடில்யம்னு அதுக்கு பேர். குட்டில குட்டில சுபாவம், குட்டிலசிய சுபாவா, நேர் நேர்மை வேற, அதான் சொன்னேன் நேர்மை. கோணல கோணலா, கோண கோணலா இருக்கிறது. என்ன எங்க தாத்தா ஒரு அற்புதமான ஸ்லோகம் எழுதியிருக்கார் லக்ஷ்மி ஸ்துதின்னு. லக்ஷ்மியை பத்தி ஒரு லக்ஷ்மி சப்தத்தி, தாரியா சப்தத்தின்னு பேர் வச்சிருக்கார். அதுல ஒரு ஸ்லோகத்துல எழுதுறாரு இந்த ரிஜு, பெருமாளுடைய தாயாருடைய ரிஜுவான குணத்தை பத்தி சொல்லணும். அவருக்கு வந்து தான் ரிஜுரப்பி வக்ரை சங்காத் வக்ரோபவதி இது லோக விக்கியாதம் அம்பத்வத்குட்டில ப்ரூ சங்காத் வக்ரோபி பவதி ருஜுரேவன்னு ஸ்லோகம். ரிஜுவான வஸ்து, அவனா நேர்மையுடன் கூடிய வஸ்து, வக்ர புத்தியோட இருக்கிற வஸ்துவோட சேர்ந்ததுன்னா லோகத்துல அதுவும் வக்ரமாயிடும், ருஜு கூட வக்ரமாயிடும்னு லோகத்துல பழமொழி இருக்கு. ஏதோ சொல்லுவாளே அந்த மாதிரியாக, பன்னியோட கண்ணு சேர்ந்தான்னு வாழே அந்த மாதிரியாக, ருஜுவா இருக்கிற வஸ்துவானது குட்டிலமா இருக்கிற வஸ்துவோட சேர்ந்தா ருஜுரப்பி வக்ரை சங்க, வக்ரம்ன்ற சப்தத்தை உபயோகப்படுத்திருக்காரு குட்டிலம்ன்றதுக்கு பதில். வக்ரத்தோட சேர்ந்தா வக்ரமாகும்னு சொல்றாளே, ஆனா ஹே அம்ப தாயாரே, உன்னுடைய குட்டிலமான அந்த அந்த புருவம் இருக்கே, புருவ நெறிப்புகள் இருக்கே, அதோட நான் சேர்ந்த உடனே எப்படி நான் வக்ரமா இருந்தேனான் ருஜுவாயிட்டேன்னு கேட்கிறேன். அதனால தாயாருடைய ரிஜுவான மனோபாவமானதுதான் நம்மளுடைய ரிஜுத்துவத்துக்கு காரணம். அவளுடைய பார்வை கோணலா இருந்தாதான் அவளுடைய எண்ணங்கள் நேர்மையா இருக்கு நம்ம விஷயத்துல, அதாவது நேர்மையா இருக்குன்னு அர்த்தம், நேரா இருக்குன்னு அர்த்தம். நேரன நேர், நேர்மை அப்படின்ற சப்தமே நேரா இருக்கிறது, கோணல் இல்லாம இருக்கிறதுன்ற அர்த்தத்துல வந்திருக்கு. அந்த குட்டிலதான் கௌடில்யம்னா கோணல். புத்தி நிறைய பேர் கோணலா வேலை செய்யுமே, பண்ணலான்னு சொல்லுவான், அப்புறம் வேற ஏதோ மனசுல வச்சுட்டு பண்ண மாட்டான் அப்படி இருப்பாளோ. ஆசிரித்தால் விஷயத்துல மனசால ஒண்ணு, வாக்கால ஒண்ணு, செய்கையால ஒண்ணுன்னு இல்லாம மனோவா காய விருத்தி, நாம் மனசனுடைய விருத்தி, காயத்தினுடைய விருத்தி, வாக்குனுடைய விருத்தி, இவைகள்லாம் ஒரே மாதிரி விருத்தின்னா அதனுடைய போக்குகள். மனசு மனசு போகிற போக்கிலேயே வாக்கு போகணும், வாக்கு போற போக்கிலேயே சரீரம் உபகாரம் பண்ணணும் அவளுக்கு என்பதாக இருக்கக்கூடிய அந்த ருஜுதா இருக்கே, அது கௌடில்யம் இல்லாமல் இருக்கும் ஏகரூபதா, மனோவாக்காயங்களுடைய ஒன்றாக இருக்கும் தன்மை என்று சாதிக்கிறார் இந்த ருஜுகுன்ற சப்தத்துக்கு. ஏதேன விஸ்வசனீயத்துவம் வெஜதே, இப்படி இருந்தா என்னடா தெரியும்னால் அவன் விஸ்வசனியன், நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் என்று தெரியும். எதாச்சா என்ன லோகத்துல கூட ரிஜுவான வஸ்து, அவன் ரிஜுபா ரொம்ப ரிஜு பிரகிருத்திபா அப்படின்றான். ரிஜு பிரகிருத்தினா சொன்னதை செய்வான்னு அர்த்தம், அவனை நம்பி இருக்கலாம்னு அர்த்தம். எதாச்சாஹா அப்பியம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்சித்ய பிராமணேபியோ விசேஷதா அப்படின்னு அப்பவே சொன்னேன். அந்த விஷயத்தை இங்க எடுக்கிறார், என்ன நான் ஜீவிதத்தையே விட்டுருவேன், துவாம் வா சீதே உன்னையும் லக்ஷ்மணரோட சேர்ந்து உன்னையும் வேணாலும் விட்டுடுவேன், ஆனால் பிராமணர்களுக்கு ஆசிரித்தாலான பிராமணர்களுக்கு ஒரு பிரதிஜையை செய்து விசேஷத்தா அவர்களை நான் என்றும் விடமாட்டேன், நான் ஜீவிதத்தை விட்டாலும் விடுவேன், உன்னை விட்டாலும் விடுவேன், ஹே சீதையே லக்ஷ்மணனோட சேர்ந்து உன்னை விட்டாலும் விடுவேனே தவிர பிராமணர்களுக்கு கொடுத்த வார்த்தையை மீறமாட்டேன்னு சொல்றார். அதே மாதிரி தேவ் பதே, ஆகாசமே விழுந்தாலும், பிருத்திவி சீரியே பூமியே வெடித்தாலும், ஹிமவான் சகலீபவே இந்த இமயமலையே துண்டு துண்டாக ஆனாலும், இந்த சமுத்திரமே வற்றி போனாலும், நமே மோகம் பச்சோபவே என்னுடைய வார்த்தையானது வியர்த்தமாக ஆகாது, நான் சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு சொல்ற அந்த ரிஜு புத்தி. ஆசித சந்தானு குண குண அவஸ்தானம், ஆசிதாளுடைய மன சந்தஸ், சந்தன அவளுடைய இச்சைன்னு அர்த்தம், அவ அதுக்கு அனுகுணமா ஆசிதாளுடைய இச்சைக்கு அனுகுணமாக அவஸ்தானம், அவஸ்தானம் அவஸ்தானம்னா இருக்கிறது அந்த இருப்பு, அதுதான் ரிஜுத்வம் என்று இன்னொரு லட்சணமும் சாதிக்கிறார். ஆசித சந்தானுகுண அவஸ்தானம், ஆசிதாளுடைய சந்தஸுக்கு மானசிகமான இச்சைகளுக்கு அனுகுணமாக அவஸ்தானம் இருத்தல் என்ற இதுதான் அந்த ரிஜுத்வம் என்பது என்று. ஏன்னா என்ன எதிர்பார்க்கிறா, சொன்னதை பண்ணணும், நல்லத்தையே நினைக்கணும், நினைச்சதையே சொல்லணும், சொன்னதையே செய்யணும், இவ்வளவுதானே அவள் நினைக்கிறது ஆசித்தாள். அதையே மாமேகம் சரணம் பிரஜ அகந்தா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ ஈஷியாமின்னு சொல்லிட்டு என்ன சொன்னபடி நடக்கல என்ன, அப்புறம் அவ பாவம் எவ்வளவு பெரிய அதுல பார்த்தாலத்துல விழுவா, அந்த மாதிரி பெருமாள் பண்ண மாட்டார்ன்றது தான் அவருடைய ரிஜுத்வம்னு தாத்பரியம். சுச்சிஹி
அபகத பாப்மத்வாதி குணகஹா என்று அர்த்தம் பண்றார். அபகத பாப்மா, எப்பொழுதும் பாப சம்பந்தம் இல்லாதவர். அபகத பாப்மா பாவசுத்தி வா விவக்ஷிதா, பாவசுத்தி இல்லைனா மனசுல இருக்கிற பாவங்களுடைய சுத்தி தான் இந்த இடத்துல சுச்சிகின்றதுக்கு அர்த்தம். ஏன்னா கல்யாண குணங்களே நிறைந்தவர், அகல்யாண குணங்கள் இல்லாதவர், தோஷரகிதர்னு அர்த்தம். அந்த உபயலிங்கத்துவத்தை தான் இந்த இடத்துல விவக்ஷ பண்ணணும். சாச்ச ஆசிரித ரக்ஷணே பிரத்யுபகாராதி நிரபேட்சதா, ஆசிரித்தால ரக்ஷணம் பண்றதுக்கு பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காமல் இருத்தல், தன்னை ஆசிரித்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காமல் இருத்தல் என்பதுதான் இந்த சுத்தி. திரவிய தாரதமியா அநாதரேன பக்தி மாத்திர பிரசாத்தியத்துவம் வா, அவன் என்ன கொண்டு வந்தான், இவன் என்ன கொண்டு வந்தான், அவன் இவ்வளவு பணம் கொண்டு வந்தானே, அவனை தான் அண்ணா காப்பாத்தனும், இதெல்லாம் சாதாரண மனுஷியால் பண்ற காரியம். இந்த காலத்துல ஆச்சாரியாலும் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த மாதிரி காரியங்களை. ஆனால் பெருமாள் அப்படி பண்றதில்லை. திரவிய தாரதமிய அநாதரேன, அவன் பத்தியா ஆப்பிள் பழம் வாங்கினந்தான், அவன் மாதுளம் பழம் வாங்கினிருக்கான் பத்தியா, அதை விட வசத்தியா அப்படின்னு நினைக்காமல் பக்தி மாத்திர பிரசாத்தியத்துவம், அவன் மனசுல இருக்கிற பக்தியினால மட்டும் சந்தோஷப்படக்கூடிய தன்மை. யசா உச்சியதே பக்தைரன்வப்யபானீதம் பிரேம்னா பூரியேவமே பவேத் பூரியப்யபக்தோபகிருதம் நமே தோஷாய கல்பதே. பக்தால் வந்து கொஞ்சமான வஸ்துக்கள் கொண்டு வந்தாலும் கூட, அது அணுவா இருந்தாலும் கூட, பக்தைர் அன்வப்யபானீதம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அணுவாக இருந்தாலும், பிரேம்னா என்னுடைய அவன் கொண்டு வந்திருக்கிற ஆசையினால், ஆசையோடு கொண்டு வந்தானெனில் பூர் ஏவமே பவேது, அது அதிகமாகத்தான் இருக்கும். பூரியப்பிய பக்தோபகிருதம் நிறைய கொண்டு வந்தானாலும் பக்தன் இல்லை என்றால் நமே தோஷாய கல்பதே, என்னுடைய சந்தோஷத்திற்கு ஆவதில்லை, அது தோஷாய கல்பதேன்னு தான். தோஷாய ந கல்பதே, தோஷாய கல்பதே, நமே தோஷாய கல்பதே, என்னுடைய சந்தோஷத்திற்கு ஆவதில்லை, இடமளிப்பதாக ஆவதில்லை, மற்றபடி அது தோஷபூர்ணம் தான். ஏன்னா அவன் பக்தி இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தானா, அதை நான் அபக்த உபகிருத்தமான வஸ்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்று சாதிக்கிறான். பிருத்திவீம் ரத்ன சம்பூர்ணாம் ய கிருஷ்ணாய பிரயச்சதி தஸ்யாப்யன்யமானஸ்கஸ்ய சுலபோ ந ஜனார்தனஹாம். இந்த பூரா பிருத்திவியையும் ஒரு ராஜா கொண்டு போய் கிருஷ்ணருக்கு அர்ப்பித்தானால் ஆனெனில் கூட, வேற எதையோ மனசில் நினைத்துக் கொண்டு சமர்ப்பித்தானெனில் சுலபோன ஜனார்தனஹா, ஜனார்தனன் சுலபம் இல்லை, அடைவது பெருமாளை அடைவது சுலபம் இல்லை. ஆனா அவன் கொடுக்கிறான் பிருத்திவியும் ரத்ன சம்பூர்ணாம், ரத்னங்களால் நிறைந்த இந்த பூமியையே கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு கொடுத்தாலும் கூட, அந்யமனஸ்கனாக இருந்தால் வேற எதையோ நினைச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தானெனில் சுலபோன ஜனார்தனஹா, அவனுக்கு சுலபம் இல்லை. அந்யத் பூர்ணாத பாம் கும்பாத் அந்யத் பாத அவசேசன அவனேஜனாத் அந்யத் குசலசம் பிரஷ்னான் நச்சேச்சதி ஜனார்தனஹாம். பூர்ண கும்பத்தை தவிர திருவடியில ஜலம் ஜலத்தை சேர்த்து பாத சம்சோதனம் பண்றத காட்டிலும், குசல பிரஷ்னத்தை காட்டிலும் பெருமாள் எதையும் நம்மிடமிருந்து ஆசைப்படுவதில்லை என்பதாக பிரமாண வச்சனம் எடுக்கிறார். அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத், பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்யத், பூர்ணமான ஜலபூர்ணமான பூர்ண கும்பம்னு அதுதானே சொல்றோம், ஜலபூர்ணமான கும்பம் அபாம் பூர்ணாத் கும்பாத் அபேக்ஷையான் அர்த்தம். பாதாவசேவன சேஜனாத் பாத அவனேஜனாத், திருவடிய சோதிக்கிறத காட்டிலும், திருவடிய நல்லா தீர்த்தத்தை கொண்டு வந்து தீர்த்தத்தால பாத அபிஷேகம் பண்றத காட்டிலும் வேற எதையும் ஆசைப்படுவதில்லை. அந்யத் குசல சம்பிரஷ்னாத், குசல பிரஷ்னத்தை காட்டிலும் வேற எதையும் ஜனார்தனன் ஆசைப்படுவதில்லை. பாவனத்துவம் வா சுச்சித்வம், அதாவது பாவனத்துவம் தான் இல்லைன்னா இன்னொரு அர்த்தம், பாவனம் புனிதமாக இருக்கும் தன்மைதான் சுச்சித்வம், அவன் புனிதன். புனிதன் என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அதுதான் பாவனன்ற சப்தத்துக்கோ, அதுதான் சுச்சின்ற சப்தத்துக்கும் அர்த்தம். சுச்சித்வம்னா என்ன, பாவனமாக இருக்க புனிதனாக புனிதன் அப்படின்னு ஆழ்வாரே சாதிக்கிறார். யதா பாவன சர்வபூதானாம் துவமேவர குணந்தனஹா, எல்லா வஸ்துக்களையும் பவித்திரமாக்குபவர், அதுவும் இன்னொரு அர்த்தம், பவித்ரம் பகவான் விஷ்ணு
பவித்ரம் கருடத்வஜகான்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி எல்லா பூதங்களையும் பாவனமாக ஆக்கக்கூடியவர், பவித்ரமாக ஆக்கக்கூடியவர், சுத்தமாக ஆக்கக்கூடியவர் இந்த ரகுநந்தனர் தான், ராமன் தான் என்று சொல்லுகிறார். பவித்ராணாம் ஹி கோவிந்த பவித்ர பவித்ரம் பரமுச்சதே. ஹே பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரம். எல்லா வஸ்துவை காட்டிலும் பவித்திரமான வஸ்துக்களுக்கெல்லாம் பவித்ரம் அப்படின்னா பவித்ர காரணமாக இருப்பவர். அந்த வஸ்துக்கெல்லாம் கங்கை முதலான தீர்த்தங்கள் பவித்திரமாக இருப்பதற்கு காரணம் பகவானுடைய திருவடி சம்பந்தம் என்பதால் தான் அதற்கு பவித்திரத்துவமே கங்கை. அதனால கோவிந்தன் தான் பவித்திரத்தமமானவன். அவருடைய சம்பந்தத்தினால்தான் மற்ற வஸ்துக்களுக்கு பவித்திரத்துவம். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் என்பதாகவும் இதுவே கூறப்பட்டது. சுச்சிர் பவதி சம்ஸ்மத்ய ஸ்நாதோ பவதி தர்சனாத் பிரணிபாதேன பூதா பூதாத்மா த்ரய கிருஷ்ணே மகாகுணாஹ. பெருமாளை ஸ்மரணம் பண்ணி சுச்சி ஆயிடுறான், பெருமாளை தரிசனம் பண்ணதுனால ஸ்நானமே ஆயிடுறது, கீழே விழுந்து சேவிச்சான்னா பவித்திரம் ஆயிடுறான். இத மூணும் கிருஷ்ணே மகாகுணாக, இந்த மூணு தான் கிருஷ்ணரிடத்துல பெரிய உயர்ந்த குணங்கள். எந்த பகவான சேவி ஸ்மரணம் பண்ணாலே சுத்தமாயிடுறோமோ நம்ம, அதுதான் பெருமாளுடைய சுச்சித்துவம். அவரை தரிசனம் பண்ணாலே ஸ்நானம் பண்ணா மாதிரி சுத்தமாயிடுறோம். அவர் திருவடியில விழுந்து பவித்திரம் பண்ணிக்கிறோம் நம்மள. இதுதான் கிருஷ்ணனுடைய மகாகுணங்கள். அவர் நம்மை பவித்திரமாக்குபவர். பவித்ராணாம் பவித்ரம்னு சொல்லக்கூடிய சுச்சித்துவம். ஸ்நாதோவா எதிவா ஸ்நாதா சுச்சிர்வா எதிவா சுச்சிஹி யஸ்மரே புண்டரீகாட்சம் ச பாஹ்யாபியந்தர சுச்சிஹின்னு பிரமாண வச்சனம். ஸ்நானம் பண்ணியிருந்தாலும் பண்ணாமல் இருந்தாலும் ஸ்நாதோவா எதிவா அஸ்நாதா சுச்சிர்வா எதிவா அசுச்சிஹி, அவன் சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக இல்லாதல் இல்லாமல் இருப்பினும் யஸ்மரே புண்டரீகாட்சம் எவனொருவன் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா என்பதாகவும் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. நார்த்தில ரொம்ப பிரசித்தம். யஸ்மரேத் புண்டரீகாட்சம் எவனொருவன் புண்டரீகாட்சனான அந்த பெருமாளை ஸ்மரணம் பண்ணுகிறானோ அவன் பாஹ்ய ஆபியந்தர சுச்சி வெளியிலும் உள்ளும் புறமும் சுத்தமாகிறான் தூய்மையாகிறான் என்று அந்த பிரமாண வச்சனமானது சொல்லுகிறார். இந்த ஸ்லோகம் இல்லாம ஒரு கர்மா ஆரம்பிக்க மாட்டார் நார்த் இந்தியாவில். பவித்ரம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா, என்ன நிலைமையில அவன் இருந்தாலும் கூட யஸ்மரேத் புண்டரீகாட்சம் பெருமாளான புண்டரீகாட்சனை தியானம் பண்ணால் அவன் உள்ளும் புறம் தூய்மையாகிறான் என்ற வச்சனம். இவ்வாறாக அடுத்த திருநாமத்துக்கு எழுறார். அடுத்த குணகீர்த்தனத்துக்கு மிருதுகு சாபராதைரபி சகசா ஆசிரயித்தும் சக்கியா. மிருதுகு அபராதம் பண்ணியிருந்தவா கூட பெருமாளை ஆசிரயனம் பண்ண முடியும். தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம சாதாரணமா மனுஷாளிடத்துல அதிகாரி வர்க்கங்களிடத்துல போய் நிக்கிறதுக்கு பயப்படுறோமே, அந்த மாதிரி பயப்பட வேண்டியதே இல்ல. பெருமாளிடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, இன்னுமே பண்ண மாட்டேன்னு பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்ணலாம். யதோக்தம் விதித சஹி தர்மஜ்ஞ சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவது தே எது ஜீவிதமிச்சதி சசி என்று பிராட்டியினுடைய வச்சனம் ராவணனிடத்தில். அவன் தர்மஜ்ஞன் என்று லோகத்தில் எல்லோராலும் பெருமைப்படுத்தப்படுபவன். அவன் எல்லோருக்கும் இவ்வாறாக அறியப்படுபவன் தர்மஜன் என்று. சரணாகதால் விஷயத்தில் வாத்சல்யத்தை பொழியக்கூடியவன் சரணாகத வத்சலா. அவனிடத்தில் நீ சரணாகதி செய்ய வேண்டாம், அவனை தர்மஜன் என்று கூட உணர வேண்டாம். மைத்ரி பவத்தத்தை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோயே, அவனோட ஒரு மைத்ரி பண்ணிக்கோபா. எது ஜீவித்து மிச்சசி, நீ ஜீவிக்க வேண்டும் என்று நினைத்தால் என்று தாயார் அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்துல சாதிக்கிறாள். ஆனா அவனுக்கு புரியலையே. அராட்சசமிமம் லோகம் கர்த்தாஸ்மி நிஷிதைஷரைஹி நச்சே சரணமப்யேஷி மாமுபாதாய மைதிலீம்னு பெருமாளே சாதிக்கிறார். என் கிட்ட மைதிலிய கூட்டுன்னு வந்து நீ சேர்க்காத அளவில், நீ சரணாகதி பண்ணாத அளவில் இந்த லோகத்தை ராட்சசர்களே இல்லாமல் செய்து விடுவேன் என்னுடைய தீவிரமான பாணங்களால். அராட்சசமிமம் லோகம் கர்த்தாஸ்மி, இந்த லோகத்தையே ராட்சசர்கள் இல்லாமல் செய்து விடுவேன். நிஷிதை சரைஹி என்னுடைய தீக்ஷ்ணமான என்னுடைய கூர்மையான பாணங்களால். எப்போ நச்சே சரணம் அன்பேஷி, நீ சரணாகதி பண்ணவில்லை என்றால் எப்படி மாமுபாதாய மைதிலியும், என்னிடத்தில் மைதிலியை கொண்டு வந்து சேர்த்து சரணாகதி செய்யவில்லை என்றால் ராட்சசர்கள் இல்லாமல் இந்த உலகை ஆக்கி விடுவேன் என்னுடைய கூர்மையான பாணங்களால் என்று சாதிக்கிறார். ஆசிரித விசலேஷ அசகத்துவம் வா மிருதுத்வம், ஆசிரித்தாலை பிரியாமல்
பிரிந்து இருக்க முடியாமல் இருக்கை என்பது மிருதுத்வம், கோமளமான மனசு. ஒரு தடவை ஆசிரியச்சாள்னா அவளை பிரிஞ்சு இருக்க முடியாததுனால பெருமாள் அவளுக்கு மோட்சம் கொடுத்தே அவர். ஆசிரித விசலேஷ அசகத்வம் வா மிருதுத்வம் தச்ச பக்ஷதி என்று உனக்கு எந்த ஒரு பக்தர்களுடைய விரகமானது துஸ்ஸகமோ அப்படிப்பட்டவர்களுடன் என்னை சேர்ப்பி என்று சாதிக்க போகிறார். இதே ஸ்தோத்திர ரத்னத்தில் யாமுனாச்சாரியர் ஆள வந்தார். க்ஷணேபிதே விரகோதி துஸ்ஸஹ என்று சாதிக்க போறார். அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை பெருமாள் எப்படி பிரிவார்? அதனால பிரிய முடியாமல் இருக்கும் தன்மை அதுதான் மிருதுத்வம். என மிருதுவான வஸ்து என்னைக்குமே கோமளமான வஸ்து ஏதோ அன்பேரபிலிட்டி கூடவே இருக்கும். மிருதுபா, அது ரொம்ப மிருதுபான்னு என்ன அர்த்தம்? அது உடஞ்சு போயிடும், அது வந்து தொங்கி விழுந்துடும், அறுந்து போயிடும். அதுதானே மிருதுவுக்கு அர்த்தம் சாதாரணமா? அந்த மாதிரி பெருமாள்கிட்ட என்னடா சாஃப்ட்னஸ்னா, ஆசிரித்தால பிரிஞ்சு இருக்க முடியாது பாவரால அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொய்வு, ஆசிரித்தால் இல்லாமல் இருக்க முடியாது என்ற தொய்வை தான் இந்த இடத்துல மிருதுன்னு சொல்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கும். சாசன பிரவருத்தியாபி சாமோபஹிதையா வாச்சா இது கிரமேண சாமப்பிரதானத்தும் வா. அது அதிகாரியா இருந்தாலும் கூட சாமோபஹிதையா வாச்சான்னு அவன் மெதுவா சொல்லணும், மெதுவா பேசணும். என்னதான் கையில அதிகாரம் இருக்குன்றதுனால திமிர்த்தனமா விவகாரம் பண்ணக்கூடாது. சாசன பிரவருத்தியாபி பெருமாள் சாஸ்திரத்தை சொல்லி சாஸ்திரத்துல பிரவர்த்தமாறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்தித்தௌ என்று சாஸ்திரம்தான் பிரமாணம் என்று சொல்லி சாசனத்துக்காகவே பிரவர்த்தரானவராக இருப்பினும் கூட சாசன அதிவர்த்தியான ஒருவன் விஷயத்தில் மெதுவாக பேசும் தன்மை. ஏன்பா நீ இப்படி பண்ணியேப்பா, அன்னைக்கு உன்னை எப்படிப்பா காப்பாத்துறதுன்னுட்டு மெதுவா தான் பேசுவேரே தவிர அதிர்ந்து பேச மாட்டார். மனுஷாலால கூட அந்த மாதிரி இருக்க முடியறது இல்ல. பெருமாள் இருக்கார் இந்த மாதிரி. மனுஷாளுக்கு சுலப கோபத்தை இருக்கு, சுலபமாவே கோபம் வந்துடுறது, எதை எடுத்தாலும் கோபம் வருது. ஏதோ ஒண்ணு சின்ன எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகலன்னா நம்ம அவ்வளவு கோபிச்சுக்கிறோம். ஆனா பெருமாள் நம்ம அவருக்கு எவ்வளவு பெரிய உத்தேசம் இருக்கு, சாஸ்திர வசியனா இருக்கணும் லோகத்துல இருக்கவாள், சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். ஸ்ருதிஸ்மிருதி மமைவாக்யா எஸ்தா முள்ளங்கி வர்த்தத்தைன்னு சாதிச்சிருக்கார். ஆக்ஞா சேதினு அவனை சொல்றார். அவனுக்கு எந்த கத்தியும் நல்ல கத்தி கிடைக்காதுன்னு வேற சொல்லியிருக்கார். அப்படி இருந்தும் நம்ம அப்படியே சாஸ்திரத்தை அனுவர்த்தனம் பண்ணலன்னா கூட, சாஸ்திரத்தை அனுவர்த்தனம் பண்றதுன்னா ஃபாலோ பண்றது, பண்ணலன்னா கூட அவர் பேசச்ச சாமோபிகிதையா வாச்சா இது கிரமேண சாமப்பிரதானம். அவருக்கு மனசுல கிளேசன் இருக்கலாமே தவிர ஒரு மனுஷன் இப்படி பண்றான்னுட்டு தய எப்பவும் போறதில்லை. அதனால அவரை மிருதுன்னு சொன்னார்னு இந்த மிருதுன்ற சப்தத்துக்கு அர்த்தமானது முடியாது. அடுத்தது தயாலுகுன்ற சப்தத்தை எடுத்துக்கிறார். தயாலுகு ஸ்வப்ரயோஜனாந்தரமனபேக்ஷ்ய பரதுக்க நிராகரணே சாவான். தயாலுகுன்னு இன்னொருத்தருடைய துக்கத்தை தவிர்ப்பதில் நோக்குடையவன், அதுக்காக எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் ஸ்வப்ரயோஜன பிரயோஜனாந்தரமனபேக்ஷ்ய தனக்கு வேறொரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுடைய துக்கத்தை நிராகரணம் செய்ய வேண்டும், போக்கடிக்க வேண்டும் என்ற இச்சை யாருக்கு இருக்கிறதோ அவன் தயாளுகு. ததப்யுச்சதே அதற்கு உதாரணம் சாதிக்கிறார். ஆன்ருஷம்ஸ்ய மனுக்ரோஷஹ ஸ்ருதம் சீலம் தமஸ்ரமஹ ராகவம் சோபயம் தியதே ஷட்குணா புருஷோத்தமம். ஆன்ருஷம்ஸ்யம், ஆன்ருஷம்ஸ்யம் நக கொடுமையாக இல்லாமல் இருக்கும் தன்மை, கொடுங்கோலனாக இல்லாமல் இருக்கும் தன்மை தான் ஆங்கிருஷம்சியம். நிருஷம்சான்னு அதை இங்க பின்னாடி சாதிக்க போற, நிருஷம்சா பாபிஷ்டான்னு தன்னைத்தானே சொல்லிக்க போற. நிருஷம்சா அன்ருஷம்சா அன்ருஷம்சிய பாவா ஆன்ருஷம்சியம் ஆன்ருஷம்சியம் பரோ தர்மா தொத்தையேவ மயா ஸ்ருதா என்றான். அப்படிப்பட்ட ஆன்ருஷம்சியம்ன்றது ராமரிடத்திலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய குணமாக சாதிக்கிறார். ஆன்ருஷம்சியம் அனுக்ரோஷா, ஐயோ ஒருத்தன் கஷ்டப்படுறானேன்றதுக்காக கத்துறது, அனுக்ரோஷம் பண்றது, ஐயோ அப்படின்ட்டு ஒருத்தனுடைய துக்கத்தை பொறுத்துக்க முடியாமல் இருக்கும் தன்மை அனுக்ரோஷம். ஸ்ருதம் அத்தியதிகமான ஞானம். சீலம் பெரியவர்களுடன் பழகும் தன்மை. தமஹா இந்திரிய நிகிரகம், சமஹா அந்தரிந்திரிய நிகிரகங்கள்,
ராகவம் சோபயந்தியதே சத்குணாகா, இந்த ஆறு குணங்களும் ராமனை சோபையுடையவனாக செய்கின்றன. புருஷோத்தமம், புருஷோத்தமனான அவனை இன்னும் சோபிக்க வைக்கக்கூடிய இந்த ஆறு குணங்கள் என்று சாதிக்கிறார். அதை இங்க உதாரணமாக தயாளு குன்றத்துக்கு சாதிக்கிறார். நச்ச அதிதுக்கமய விஷம சிருஷ்டியா நைர்கிருண்யாதி தோஷம். அதனால துக்கமயமான இந்த விஷமமான சிருஷ்டியை பண்ணி வச்சிருக்காரு, இவரையா தயாளுன்னு சொல்றதுன்னு கேட்கக்கூடாது. நைர்கிருண்யாதி தோஷம் கிடையாது அவருக்கு. ஏன்னாக்க கர்மானுகுணமாக சிருஷ்டிக்கிறார். வைஷமிய நைர்கிருண்யேன சாபேக்ஷத்வாத் கர்ம சாபேக்ஷத்வாத் ததாகி தரிசயதி, அப்படிதானே ஸ்ருதி சொல்றது அப்படின்றதாக. யா சாது கர்ம காரயதி தம் யம யம் உன்னிநீஷதி, யா அசாது கர்ம காரயதம் எதோ அதோ நிநீஷதின்ற வாக்கியங்களால கெட்ட காரியங்கள் பண்றவனை கீழே கொண்டு போறார், நல்ல காரியங்கள் பண்றவனை மேல கொண்டு வரார்னு சூத்திரக்காரரும் சொல்லியிருக்கார். அதையேவ மோக்ஷோபி கசித் கதாச்சித் உற்பத்தி. அதனால மோக்ஷம் யாரோ ஒருத்தனுக்கு எப்போ ஒருத்தனுக்கு அவருடைய கர்மாவனால ஏற்படுறது. அவ்வளவுதான், கர்மா நைஷ்கர்மியம் அவனுக்கு சித்திக்க வச்சு பெருமாள் கூப்பிட்டுக்கிறாரு தவிர. அதனால்தான் எப்பவும் எல்லா சமயத்திலையும் மோட்சம் கிடைச்சதா இல்லை, பெருமாளுடைய கிருப்பையானது கிடைக்கணும். அதுக்கு தன்னுடைய கர்மாக்களானது கம்ப்ளீட்டா நாசமாகணும், அதுக்கு சரணாகதி ஒன்றுதான் உபாயம். அதனாலதான் எல்லா கர்மாக்களும் நம்ம விட்டு போகும் அப்படின்ற உபாயங்கள் எல்லாம் பின்னாடி சொல்ல போற சாஸ்திரத்துல சொல்லிருக்க விஷயங்களை. அதனால மோட்சம் கூட கசித் கதாச்சித் உபபத்தியதே அப்படின்ட்டு, என்ன வைஷமிய நைர்கிருண்யம் இல்லாம காரியம் பண்ணணும் அவர், அவர் கர்மாவை அபேட்சிக்கிறார். அதனால அவனுடைய கர்மாவெல்லாம் நஷ்டம் பண்ணணும்னால அவனுடைய சரணாகதி அபேட்சிக்கிறார்னு அடுத்த விஷயம் அது. அது அந்த பிரசங்கத்துல பார்க்கணும். மதுரஹான்றதாக அடுத்த திருநாம் இதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தயாளுகு பர்யந்தம் இப்ப சொல்லியிருக்கேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.